திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெள்ளநீர் வீழ்ச்சி செல்லக்கூடிய பிரதான ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகளால் பழனிக்கு செல்லும் குடிநீர் மாசடைந்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்பாபு, இது குறித்தான விவரம். வணக்கம் மாலதி. கொடைக்கானலில் பிரதான சுற்றுலா பகுதியாக உள்ளது. இங்கு நகர்பகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. முக்கியமாக நட்சத்திர ஏரி மற்றும் பெயர்சலா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல நீர்வீழ்ச்சிகள் இருந்து வெளியேறும் உபரி நீர் பழனி நகருக்கு குடிநீராக வனப்பகுதி வழியே செல்கிறது. முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் செல்லக்கூடிய பிரதான ஆற்றில் சமீப காலமாக அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டு மாசு ஏற்பட்டு வருகிறது. இந்த பிளாஸ்டிக் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் மாசு காரணமாக பழனி நகர் செல்லும் குடிநீர் மாசடைந்து வருகிறது. மேலும் வனப்பகுதி என்பதால் வன வளமும் பாதிப்படைந்து வருகிறது. எனவே இந்த நீர்த்தடங்கள் செல்லும் வழியில் பிளாஸ்டிக் உள்ள குப்பைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் போற வேண்டாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் இதனை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த ஆற்றுதான் பெருமாமலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட முக்கிய பகுதி விவசாய ஆதாரமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மலது அரும்பாபு கூடுதல் தகவலுக்கு நன்றி.